டிஸ்க்ளைமர், லீக்கை லீக்காக பாருங்கள், ஏனெனில் லீக்கு ஃபேக்காக மாறும்போது கதறக்கூடாது, அதற்கு நாங்கள் பொறுப்பு கிடையாது. கைண்ட்லி கன்சிடர் த லீக் ஆஸ் லீக் பிகாஸ் யூ மே க்ரை ஒன்ஸ் த லீக் பிகம் த ஃபேக். வி ஆர் நாட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் இட். பை பிஜிஒய்டி வாலிபர்கள். ஹாய் கைஸ், வெல்கம். நான் உங்கள் பிஜி விப்ரா. வெல்கம் டு பிஜிஒய்டி. இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த வாரத்தோட நியூஸ் தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விச்சர் 4க்கான ப்ரொடக்ஷன் வந்து ஆரம்பிக்க போகிறோம் அப்படின்னு சிடி ப்ராஜெக்ட் ரெட் வந்து சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது மட்டும் இல்லாமல் ஏன் இன்டகிரேஷன்ஸோட பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக ஒரு ஃபுல் 2 இயர்ஸ் எடுக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதாவது 2026 ஆர் 2027 இந்த கேம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டேஷனோட சிஇஓன யோஷிடா என்ன சொல்லியிருக்காருன்னா, பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் எல்லாம் பிசி கிளவுட் அப்புறம் மொபைலுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. இது பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக நடந்த இன்வெஸ்டர்ஸ் மீட்டிங்கில் வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இதை பற்றி. இதுக்கு வந்து அவர் ஒரு டேர்மை யூஸ் பண்ணியிருக்காரு, யுபிக்விட்டஸ் அப்படிங்கிற டேர்ம் தான். ஸோ இந்த டேர்முக்கான மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கும் நிறைந்தது அப்படின்னு அர்த்தம். அதாவது பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் வந்து திருமண இடமெல்லாம் பிளே ஸ்டேஷன் கேம்ஸாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றாருன்னு நினைக்கிறேன் யோஷிடா. ஸோ பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஸ்ட்ராண்டிங் டைரக்டர்ஸ் கட் வந்து மேக்கோ ஐஃபோனுக்கோ சொல்லியிருந்தாங்க. இது எப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, January 31st வந்து ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட ப்ரீ ஆர்டர்ஸ் வந்து ஆரம்பிச்சிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ப்ரீ ஆர்டர் பண்ணல அப்படின்னா, உங்களுக்கு வேணும் இந்த கேம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் போய் ப்ரீ ஆர்டர் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாட்டியும் நாளைக்கு கேம் வந்து ரிலீஸ் ஆயிரும். ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெத் ஸ்ட்ராண்டிங் 2க்கான அனௌன்ஸ்மெண்ட் வந்து இன்னும் ஃபியூ டேஸில் வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பில்பில் குன் அப்படிங்கிற ஃபேமஸ் லீக்கரை வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இவரு சொன்ன லீக்ஸ் நிறைய நடந்திருக்கு, நிறைய நடக்காமையும் இருக்குது. ஸோ தெரியல என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே வந்து சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து நியூஸ் கிடையாது, ஃபேக்ட்டு தான். 5G டாமினேஷன் மோடில் வந்து பஸ்தி அப்படிங்கிற ஒரு மேப் வந்து இருக்குது. ஸோ அந்த பஸ்தி அப்படிங்கிற மேப் வந்து மும்பை இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நல்ல விஷயம் தான், பட் வேறு சில ஸ்டேட்ஸை இன்க்ளூட் பண்ணிக்கலாம்னு என் உள்ளுணர்வு சொல்லுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே வந்து மறக்காமல் சொல்லிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பிளே ஸ்டேஷன் கேம்ஸ் வந்து பிசிக்கு வர வாய்ப்பு இருக்குது இந்த வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில ரிப்போர்ட்ஸ் வந்து சொல்லுது. என்னென்ன கேம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காட் ஆஃப் வார் ராக்னாரோக், கோஸ்ட் ஆஃப் சுஷிமா, அந்த மாதிரி நிறைய கேம்ஸ் வந்து வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னொன்று, லாஸ்ட் ஆஃப் அ ஸ்பாட் 2 வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா, இந்த நியூஸை கேட்டதுக்கப்புறம் எங்கேயோ ஒரு இடத்துல சிங்க் ஆகிற மாதிரி இருக்கு. யோஷிடா சொன்ன ஒரு விஷயமும் இதுவும் சிங்க் ஆகுதோ அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத இன்னொரு டைமு கீழே வந்து சொல்லிடுங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளிசார்டு வந்து ஒரு சர்வைவல் கேம் வந்து பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா, அந்த கேம் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதனால் அப்படின்னு பார்க்கும்போது, ரீசெண்டாக மைக்ரோசாஃப்ட் வந்து 1900 எம்ப்ளாயீஸை வந்து லே ஆஃப் பண்ண போகிறதா சொல்லியிருந்தாங்க. ஸோ அதில் வந்து பிளிசார்டும் உள்ளடங்கும். ஸோ மைக்ரோசாஃப்ட் கீழே தான் பிளிசார்டு வருது. ஸோ அதனால் வந்து இந்த கேம் வந்து கேன்சல் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமஸ் லீக்கரான பில்பில் குன் வந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லியிருக்காரு. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புது வேர்ஷன் ஆஃப் அன்டில் டான் வந்து பிசிக்கும் PS5க்கும் நெக்ஸ்ட் 15 days அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சது நடக்குமான்னு தெரியல. ஸோ இது ஒரு லீக் தான். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹாரிசன் ஃபார்பிடன் வெஸ்ட் கம்ப்ளீட் எடிஷன் வந்து பிசிக்கு வந்து வரப்போகுது. எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, March 21 வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்படி நீங்கள் ட்ரை பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிண்டெண்டோவோட ஒரு சில சர்வீசஸான நிண்டெண்டோ 3DS வையூ அப்படிங்கிற சர்வீஸும் April 8, 2024 அவைலபிளாக இருக்காதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த சர்வீஸ் எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்யூனிகேஷன் பர்பஸ்க்காக இந்த சர்வீஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ April 8 இந்த சர்வீஸ் வந்து அவைலபிளாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க.
ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபென்டாஸ்டிக் ஸ்டுடியோஸோட த டே பிஃபோர் அப்படிங்கிற கேம் வந்து இப்போ அஃபீஷியலாக வந்து எந்த ஸ்டோர்லேயுமே கிடையாது. ஸோ எந்த பிளாட்ஃபார்ம்லையும் இந்த கேம் வந்து ஆட முடியாது. ஸோ யார் நினச்சாலும் இந்த கேம் ஆட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இஸ் அஃபீஷியலி டெட் நோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாக்கெட் பேர் ஸ்டுடியோஸோட பால்வல் கேம் வந்து ரீசெண்டாக ரிலீஸ் ஆயிருந்துச்சு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா போகேமான் மாதிரி இருக்குது அப்படின்னு நிறைய கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்டுடியோவோட ஆர்ட் டீமுக்கு வந்து ஒரு கொலை மிரட்டல் வந்து வந்திருக்கு. ஸோ டெத் த்ரெட் வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சோஷியல் மீடியாவில் வந்து பாக்கெட் பேர் ஸ்டுடியோஸ் வந்து சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுவரை எதுக்காக மிரட்டினாங்க அப்படிங்கிற விஷயத்த வந்து அவங்க சொல்லலை. ஸோ ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா பிசி, பிஎஸ் அப்புறம் எக்ஸ்பாக்ஸ் சீரிஸ் எஸ் அண்ட் எக்ஸ்க்கு வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உபிசாஃப்டோட ஸ்கல்ஸ் அண்ட் போன்ஸ் இந்த கேமோட ஓப்பன் பீட்டா வந்து February 7-11 வந்து நடக்க போகுது. ஸோ மறக்காமல் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், பிகாஸ் இது வந்து ஓப்பன் பீட்டா தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நான் வந்து பர்சனலாக இந்த கேமுக்காக ரொம்ப நாள் வெயிட் பண்ணிருக்கேன். ஸோ முடிஞ்சால் கண்டிப்பாக நான் அதை வந்து ட்ரை பண்ணுவேன். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா கவர்மெண்ட் வந்து நோஸ்கோப் கேமிங் அண்ட் பீட்டா குரூப் இவங்க ரெண்டு பேருக்கூடையும் பார்ட்னர்ஷிப் போட்டு கேரளா இஸ்போர்ட்ஸ் அபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு நல்ல இனிஷியேட்டிவ் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ கேரளாவும் இஸ்போர்ட்ஸ்க்குள்ளே காலை எடுத்து வச்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிளே ஸ்டேஷன் ஸ்டேட் ஆஃப் பிளே ஈவெண்ட் வந்து February 1-3:30 PM நடக்க போகுது. ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள், பிகாஸ் இதில் வந்து நான் நிறைய அனௌன்ஸ்மெண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அடுத்த நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் கால் ஆஃப் டியூட்டி கேம் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி டெவலப்மெண்ட்டில் இருந்தது, பட் பார்த்தீங்கன்னா அப்போ வந்து கேன்சல் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அதோட ஃபுட்டேஜ் வந்து லீக் ஆகிருக்கு. ஸோ பார்க்க எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸோ நான் டிஸ்பிளே பண்ணுறேன், ஸோ மறக்காமல் செக் பண்ணி பாருங்க. ஸோ அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெக்ஸ்ட்டு கியர்ஸ் ஆஃப் ஆர் கேமில் வந்து மைக்ரோசாஃப்ட் உண்மையிலுமே புத்திசாலியாக இருந்தாங்கன்னா எங்கிட்ட ஹெல்ப் கேவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிளிஃப் பெலிசன்ஸ்கி. இவர் பார்த்தீங்கன்னா எபிக் கேம்ஸில் ஒரு காலத்தில் வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது இவர் வந்து கோ கிரியேட்டர் ஆஃப் கியர்ஸ் ஆஃப் ஆராக இருந்தார். ஸோ இவர் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல கேம் டிசைனர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா வேற ஸ்டுடியோ வந்து ஆரம்பித்து இவர் வந்து போயிட்டார். ஸோ இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மைக்ரோசாஃப்ட் உண்மையுமே புத்திசாலியாக ஸ்மார்ட்டாக இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக எங்கிட்ட ஹெல்ப் கேட்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து ட்விட்டரில் வந்து போஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் புதியதாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல்லைக்கானே ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இத்தோடு உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் பிஜி விப்ரா. டாடா பைபி கைஸ்.